ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்றைக்கி இன்னொரு பேக்கிங் செக்ஷன் பார்க்க போகிறோம். பேக்கிங்னாலே எனக்கு முகம்லாம் சிரிப்பாக இருக்குது, ஏன்னா எனக்கு பேக்கிங் வந்து அவ்வளோ பிடிக்கும். இப்போ வந்து பேக்கிங் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது மெஷரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கப் மெஷர்மெண்ட் அப்புறம் கிராம்ஸ் மெஷர்மெண்ட், இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் மெஷரிங் கப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வேயிங் ஸ்கேல் அதுவும் வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு மெஷர் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் பேக் பண்ண உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பழகிரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேக் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு 1 கப் மெஷர்மெண்ட்டும் நார்மல் கிராம்ஸ் மெஷர்மெண்ட்க்கும் கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த டவுட்டை நம்ம ஃபஸ்ட் செஷனில் கிளியர் பண்ணிடலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 கப்புக்கு எவ்வளோ கிராம்ஸ் சுகர், மாவு, ஆயில் இது எல்லாமே வரும்ன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணுங்கள். இப்போ 1 கப்பு மாவு எடுத்தால் வேறு மாதிரி கிராம்ஸ் மெஷர் ஆகுது, 1 கப்பு சுகர் எடுத்தால் வேறு மாதிரி கிராம்ஸில் மெஷர் ஆகுது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மாவோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப பவுடராக நம்ம கையில் போட்டோன்னா நைஸாக இருக்கும். இதே சுகர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கோர்ஸாக இருக்கும், நர நரன் இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அது எவ்வளோ பிடிக்குது, 1 கப்பில் அது எவ்வளோ பிடிக்குதுங்கிறது பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கிராம்ஸ் வந்து மாறுது. அதே தான் உங்களுக்கு ஆயில், மில்க், பட்டர் இது எல்லாத்துக்குமே. இதே வந்து நார்மல் நீங்கள் கோர்ஸ் சுகர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அதே நீங்கள் பவுடர் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் சுகர் இல்லைனாக்கா ஐசிங் சுகர் எடுத்திங்கன்னா அதோடய கிராம்ஸும் டிஃபர் ஆகும். இப்போ பேக்கிங்க்கு மாவு வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ மைதா மாவு, கோதுமை மாவு இது ரெண்டு மாவுமே நீங்கள் அப்படியே எடுத்து மெஷர் பண்ணிங்கன்னா 1 கப்புக்கு 120 கிராம்ஸ் வரும். இதே மாவை நீங்கள் சலித்து 1 கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா 110 கிராம்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ரெசிபியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் கேக்கு, கப் கேக்ஸு எல்லாமே வரும். இப்போ சுகர்லேயே 3 வெரைட்டி இருக்குது, நார்மல் ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், அப்புறம் கன்ஃபெக்ஷனரி சுகர். இது எல்லாமே கிராம்ஸ் மாறும், ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்சர் இருக்குது. அதனால் கிராம்ஸ் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து பேக்கிங்க்கு பிகினர்ஸாக இருந்தீங்கனாக்கா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராம் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் எப்போவுமே பர்ஃபெக்டாக தான் வரும். இப்போ நான் வந்து என்னோடய மெஷரிங் கப்ஸை நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 கப் மெஷரிங் கப் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. இந்த மெஷரிங் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கும் கொடுத்துருப்பாங்க, ML கணக்கும் இருக்கும். இது போக நான் இன்னும் கொஞ்சம் மெஷரிங் கப்ஸ் வச்சுருக்கேன், உங்களுக்கு கப்பு மேலேயே அதோடய மெஷரிங்கும் எழுதியிருக்கு. ஸோ இது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் சேவிங் நம்மளுக்கு. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி ஆயில், அதுக்கப்புறமா மில்க், இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் நான் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் இதுலேயே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அந்த அளவு மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. மேலே உங்களுக்கு வந்து ஸ்பூன் கணக்கும் ML கணக்கும் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கிற இன்னொரு மெஷரிங் ஸ்பூன்ஸ், ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். பேக்கிங் சோடாக்கும் பேக்கிங் பவுடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு. இப்போ தான் பேக்கிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கனாக்கா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெண்டுமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து பேக்கிங் பவுடர், இது பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி இருக்கும் டெக்ஸ்சர், இது வந்து கொஞ்சம் உப்பு மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டுமே டக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பேக்கிங் பவுடருக்கும் பேக்கிங் சோடாக்கும் உள்ள காமனான விஷயங்கள்லாம் நான் முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டுமே வந்து கெமிக்கல் லெவனர்ஸ், அதாவது உங்களோட பேக்கிங் ஸ்டப்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லைட் அண்ட் ஃப்ளஃபிஷ் டெக்ஸ்சர் கொடுக்கும். பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேக்கை வந்து நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது மேலே டோம் மாதிரி வருது இல்லையா, அது வந்து பேக்கிங் பவுடர்னால தான். கேக் வந்து நல்லா போரஸாக ஃப்ளஃபியாக இருக்கிறது காரணம் பேக்கிங் சோடா. இது ரெண்டுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நம்ம ரெசிபியில் ஆட் பண்ணோம்னா ரெசிபி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக பேக்கிங் பவுடரோ நம்ம ரெசிபீஸில் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பேக்கிங் சோடா பற்றி மட்டும் பார்த்துடலாம். பேக்கிங் சோடா வந்து ஒரு நேச்சுரல் ஆல்கலைன். நம்ம ஏதாவது லிக்விடில், அதாவது எஸ்பெஷலி ஆக்சிட் இருக்கிற லிக்விடில் ஏதாவது கலந்தோம்னா அது நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். அது என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லெமன், வினிகர், யோகர்ட், சார் க்ரீம், அதுக்கப்புறம் ஹனி, கொக்கோ பவுடர், அதாவது டச் ப்ராசஸ்ட் கிடையாது, நேச்சுரல் கொக்கோ பவுடர், ப்ரௌன் சுகர், இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா இது ரியாக்ட் ஆகும். ரெசிபியில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க உங்கள் பேக்கிங் சோடாவெல்லாம் இமீடியட்டாக நீங்கள் பேக் பண்ணணும். ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருந்துட்டு பேக் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ கேக் பேட்டரை வந்து நீங்கள் பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா போய் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணக்கூடாது. நீங்கள் கேக் ஆரம்பிக்கும் போது ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடணும், வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப நேரம் கேக் பேட்டரில் வந்து பேக்கிங் சோடாவை விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு போரஸாக ஸ்பாஞ்சியாக கேக் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கிங் பவுடர் பற்றி பார்த்துடலாம். பேக்கிங் பவுடர் வந்து காம்பினேஷன் ஆஃப் பேக்கிங் சோடா, கான்ஸ்டாச், ஆசிட், இது மூணு கலந்தது தான் பேக்கிங் பவுடர். ஸோ பேக்கிங் பவுடரில் ஆல்ரெடி கொஞ்சம் பேக்கிங் சோடா இருக்கும். சில பேக்கிங் பவுடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எப்போ நடக்கணும்னா, நம்ம கேக் பேட்டரோடையோ இல்லைனாக்கா ஏதோ லிக்விடோட கலந்தோன்னாக்கா ஒரு மாதிரி ஏரேட்டடாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரே மாறும். அதுதான் ஃபஸ்ட் ரியாக்ஷன். செகண்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம அவனுக்குள்ளே வச்சு கேக்கை பேக் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ ரியாக்ஷன் நடக்கும். உள்ளக்க பேக்கிங் பவுடர் போட்ட கேக் பேட்டரில் நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுருந்து கூட பேக் பண்ணலாம், பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாலேயும். என்னென்னா, பேக்கிங் சோடா வந்து 4 மடங்கு அதிக பவர் உள்ளது பேக்கிங் பவுடரை விட. உதாரணம் ஒன்று சொல்கிறேன், 1 கப்பு மைதா மாவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடணும் கேக்கை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு. அதே பேக்கிங் சோடாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும், உங்களுக்கு கேக் நல்லா ரைஸ் ஆகி வரும். சில பேக்கிங் ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன்னா ரெண்டோட ஆசிட் தன்மையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி கேக் நம்மளுக்கு ரைஸ் ஆகி லெவலாக வர்றதுக்கு இது ரெண்டுமே சில ரெசிபீஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் பற்றி நான் சொல்லிடுறேன். ரெண்டுமே வந்து கேக் ரெசிபீஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். கொஞ்சம் ஓல்ட் ஆகிடுச்சு இல்லை எக்ஸ்பைரி டேட் தாண்டி போயிடுச்சுனாக்கா அது ஒர்க் ஆகாது. பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் எப்படி ஃப்ரெஷ்னஸை கண்டுபிடிக்கணுன்ற வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொஞ்ச நாள் நீடிக்கிறதுக்கு. வெளியில் வச்சிங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து சீக்கிரமாகவே போயிடும். இந்த ஹாட் வாட்டர் அதில் வந்து நான் பேக்கிங் பவுடர் போடுறேன். இந்த மாதிரி பொங்கி வந்துச்சுனாக்கா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைனாக்கா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நீங்கள் எந்த பேக்கிங் ஸ்டப் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்து வினிகர் போட்டிருக்கேன், இல்லை கொஞ்சமாக நான் பேக்கிங் பவுடர் போடுறேன். இந்த மாதிரி நுரை வந்துச்சுனாக்கா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைனாக்கா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு எந்த ரியாக்ஷனுமே நடக்கலைன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க, மேற்கொண்டு யூஸ் பண்ணாதீங்க. புதுசாகவே நீங்கள் வேறு பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ வாங்கிக்கலாம். அதே மாரி நீங்கள் கேக் ரெசிபீஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கேக் ரெசிபீஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அந்த சான்ஸை எடுக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடர் பற்றின விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இது தெரியும்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.